Hello everyone, welcome to our grammar class. In this class we are going to see about sentences. Sentences, vakyam, okay? For any language, sentences is very very important, okay? If we talk about Tamil, we will sentence sentence, we will say, okay? Va? So, and the sentence, how do you say it? In the class, we will see. See, ஒரு சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் group of words. Sentence is a group of words arranged to make complete meaning. Okay, வார்த்தைகள் கரெக்டான ஃபார்மேட்ல அரேஞ்ச் ஆகி இருந்தாதான் அது வந்து நம்ம சென்டென்ஸ் னு சொல்வோம். ஓகே, மாறி மாறி இருந்ததுன்னா அது சென்டென்ஸ் கிடையாது, வேர்ட்ஸ் வரும். சரியா? தென் செகண்ட் ஒன், a sentence must have a verb. கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ்ல verb இருக்கணும். verb எதுக்காக யூஸ் ஆகும்? To show that tenses, columns சொல்றதுக்கு. Then nouns number, okay? அது சிங்குலரா ப்ளூரலான வெர்ப்ல வச்சு நாம கண்டுபிடிப்போம். Then sentence உடைய third quality பாருங்க. A sentence must start with a capital letter. Sentence கண்டிப்பா எதில தான் ஸ்டார்ட் ஆகணும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். Then it must ends with a full stop. அது கண்டிப்பா full stopல முடியணும். Question இல்ல question mark இல்லனா exclamation mark. ஓகேவா? Then choose the correct word from the brackets to make complete sentences. Complete sentence கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா? See the first one, we are moving. நாங்க வந்து மூவ் ஆகி போகிறோம். எங்க? நியூ ஹவுஸ், டு எ நியூ ஹவுஸ் ஆர் எனி ஹவுஸ், ஏதோ ஒரு வீட்டுக்கு போறோம்னு சொல்லுவோமா? இல்ல புது வீட்டுக்கு போறோம்னு சொல்லுவோமா? We are moving to a new house. Then second one, this house is dash. Okay, இந்த வீடு வந்து half close. Half close எதா மீனிங் இருக்கா? Close to a park. பார்க்குக்கு அருகில் இருக்கு. ஓகேவா? பார்க்கு கிட்ட இருக்குன்னு சொல்வாங்க. எது வரும்? Yes, this house is close to a park. Then third one, I like dash final thing to eat, the view from my room. அதனுடைய final thing எனக்கு பிடிக்கும். அப்படி வருமா? The view from my room, என்னோட வீட்ல இருந்து பார்க்கற view எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது வரும்? Yes, I like the view from my room. நம்ம ஜன்னல் கிட்ட இருந்து பார்த்தா அழகான ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி I like the view from my room. My school is dash, okay, 5 kilometers from my new home in the night. என்னோட ஸ்கூல் இந்த நைட், நோ மீனிங். என்னோட ஸ்கூல் 5 kilometers என் வீட்ல இருந்து தூரமா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? மை ஸ்கூல் இஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மை நியூ ஹோம். தென் ஃபிஃப்த் ஒன், மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேர் அவே, தூரமா தூரமா, நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தூரமா, மீனிங் இருக்கா? நோ, many of my friends live far away, தூரத்துல இருக்காங்க. ஓகேவா? தொலைவில், far away means தொலைவில். many of my friends live far away. then sixth one, I will miss dash friends tomorrow, நான் என் friends நாளைக்கு miss பண்ணுவேன். இல்ல என்னோட friends நான் வந்து playgroundல miss பண்றேன். ஓகேவா? I will miss them in the playground. playgroundல அவங்களை நான் miss பண்றேன். ஓகேவா? ஏன்னா அவ நியூ ஹவுஸ்க்கு வந்துட்டா. சோ பழைய வீட்ல இருக்கிறது, அதாச்சும் ஓல்டு ஹவுஸ்ல இருந்ததா ஃப்ரெண்ட்ஸா வந்து மிஸ் பண்றா. ஓகேவா? நாளைக்கு மட்டும் மிஸ் பண்றா வராது. வை? பிகாஸ் மீன் அவதான் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டால, சோ அவங்கள பிளே கிரவுண்ட்ல மிஸ் பண்றா. ஐ வில் மிஸ் தெம் இன் தி பிளே கிரவுண்ட். தெம்னா அவர்களை. நெக்ஸ்ட் பாருங்க, கரெக்ட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். தப்பா ஒரு சென்டென்ஸ் இருக்க போது அதை நம்ம கரெக்ட் பண்ண போறோம். My friend and I school late yesterday. நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்கூல் லேட் எஸ்டர்டே. Do you get any meaning? No. நானும் என்னோட ஃப்ரெண்டும் நேத்து ஸ்கூலுக்கு லேட்டா வந்தோம். ஓகேவா? அப்ப அதுக்கு ஒரு verb வேணும். எந்த verb னு பாருங்க. My friend and I were late for school yesterday. Okay? Then second one, the teacher not happy with us. The teacher was not happy with us. ஒரு சென்டென்ஸ்னா கண்டிப்பா வேர்ப் இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்ல வேர்ப் இல்ல,
சோ நாம ஆன்சர்ல வெர்ப் யூஸ் பண்றோம் இந்த தேர்ட் ஒன் பாருங்க ஷி ஆஸ்க்ட் அஸ் வை வி லேட் அவங்க என்ன கேட்டாங்க ஏன் நீங்க லேட்டா வந்தீங்கன்னு கேட்டாங்க ஓகேவா அப்ப இங்க வெர்ப் இருக்கா நோ ஷி ஆஸ்க்ட் அஸ் வை வி வேர் லேட் வேர்னா பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரல் தென் ஐ செட் வி அன் எலிஃபண்ட் ஆன் த ரோட் நாங்க ஒரு எலிஃபண்ட் ரோட் மேல வருமா நோ ஐ செட் வி சா அன் எலிஃபண்ட் ஆன் த ரோட் நாங்க ரோட்ல ஒரு எலிஃபண்ட் பார்த்தோம் வி லுக் அட் இட் ஃபார் எ லாங் டைம் நாங்க அதை என்ன பண்ண ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சோ வி லுக் அட் இட் லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் வரணும் பாஸ்ட் டென்ஸ் தானே சொல்றோம் சோ பாஸ்ட் டென்ஸ் வி லுக் அட் இட் ஃபார் எ லாங் டைம் தென் 6 1 சோ வி லேட் அதனால நாங்க லேட் சோ வி ஆர் லேட் நெக்ஸ்ட் ஒன் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மேக் வெர்ஷன்ஸ் அவுட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து வெர்ஷன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க சீ தி ஃபர்ஸ்ட் ஒன் தி டைகர்ஸ் ஆர் இன் தி ஃபாரஸ்ட் டைகர் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கு அப்ப நம்ம என்ன க்வெஸ்சன் மேக் பண்ணனும் டைகர்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம மேக் பண்ணனும் ஓகேவா சோ ஆர் தி டைகர்ஸ் இன் தி ஃபாரஸ்ட் டைகர் எல்லாம் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கா ஓகே ரொம்ப ஈஸி க்வெஸ்சன் மேக் பண்றது என்ன சொல்லட்டா வெர்ப் எது நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் வெர்ப் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் செகண்ட் அதாவது நவுன் செகண்ட் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அப்ப வெர்ப் இங்க என்ன ஆர் அப்ப ஆர் எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டாச்சு தென் எது சப்ஜெக்ட் டைகர் அப்ப டைகர் எடுத்து செகண்ட் ஆர் த டைகர்ஸ் அப்படிதான் முடிஞ்சிருச்சு செகண்ட் த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் அப்ப பேர்ட்ஸ் வந்து பாட்டு பாடுதா ஆர் த பேர்ட்ஸ் சிங்கிங் வெர்ப் ஆர் ஓகேவா ஆர் முன்னாடி போயிடுச்சு த பேர்ட்ஸ் பின்னாடி வந்துருச்சு தேர்ட் ஒன் இட் இஸ் எ ரெய்னி டே இப்போ இது வந்து மழைக்காலம் அப்ப இது மழை காலமா அப்படின்னு கேட்கணும் அப்போ வெர்ப் எதுங்க இஸ் இஸ் இட் எ ரெய்னி டே நேகா இஸ் பிளேயிங் செஸ் நேகா வந்து செஸ் விளையாடிட்டு இருக்கா அப்போ நேகா செஸ் விளையாடுறாளா அப்படின்னு கேட்கணும் இஸ் நேகா பிளேயிங் செஸ் வெர்ப் முன்னாடி சப்ஜெக்ட் பின்னாடி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஹி வில் கோ ஹோம் நவ் verb enna will he go home now question in 6 1 my cousin is having a strawberry ice cream is my cousin having a strawberry ice cream okay ma next exercise make questions for those answers inga irukra answers ku namak questions make panrom already first paathom liya adhe mari da but inga enna panvanga oru question word avanga kuduthuvanga adha vechi nama make pannom We see the stars at night. நாங்க நைட்ல ஸ்டார்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அப்ப வாட்ன்ற क्वेश्चन வேர்ட் வெச்சு ஒரு क्वेश्चन மேக் பண்ணோம். See the question. What do we see at night? நாம நைட்ல என்ன பாப்போம்? ஓகேவா? Then second one. The stars are in the sky. Stars வந்து ஸ்கைல இருக்கு. அப்ப where the place குறிக்க கூடியது. அத வெச்சு நம்ம क्वेश्चन மேக் பண்ணனும். Where are the stars? Then third one. We can't see the stars in the day because of the sun. சூரியனால நம்மள என்ன பண்ண முடியாது? டே டைம்ல ஸ்டார்ஸ் பார்க்க முடியாது. ஓகேவா? So why? ஏன் பார்க்க முடியாதுன்னு கேக்கணும். Why we can't see the stars in the day? டே டைம்ல ஏன் நம்மள ஸ்டார்ஸ் பார்க்க முடியாது? பார்க்க முடியாது ஏன்னா சூரியனால. And fourth one, we will go to the planetarium. நம்ம planetariumக்கு போகலாம். ஓகேவா? Who? யார் இப்ப planetarium போக போறா நம்ம क्वेश्चन கேக்கணும் அப்போ. Who will go to the planetarium? We will go to the planetarium. Okay. Next paragam. We will go to there tomorrow afternoon. நாளைக்கு afternoon அம்மாங்க போக போறோம். Okay வா? அப்ப எப்போ நம்ம போக போறோம்னு question raise பண்ணனும். They given the question word when. So when will we go to there? Okay. When will we go to there? Then 6 1. We will see the night sky. நம்ம night sky பாப்போம்னு சொல்லிருக்காங்க. அப்போ வாட் வில் வி சீ நம்ம என்ன பார்ப்போம் தென் 7th ஒன் மை பேரண்ட்ஸ் வில் கம் வித் us பேரண்ட்ஸ் வந்து நம்ம கூட வருவாங்க அப்ப நம்ம கூட யார் வருவாங்க ஹூ வில் கம் வித் us மை பேரண்ட்ஸ் வில் கம் வித் us தென் தி பிளானட்டேரியம் இஸ் நியர் அவர் ஸ்கூல் பிளானட்டேரியம் எங்க இருக்கு நியர் அவர் ஸ்கூல் வேர் இஸ் தி பிளானட்டேரியம் ஓகே நம்ம கிளாஸோட எண்டுக்கு வந்தாச்சு சென்டென்ஸ்க்கு எப்படி க்வெஷ்சன்ஸ் மேக் பண்ணணும் வேர்ப் மட்டுமே வச்சு எப்படி ஒரு க்வெஷ்சன் ஈஸியாக மேக் பண்ணலாம் தென் ஒரு சென்டென்ஸை ஸ்கிராம்பிள் பண்ணியிருந்தா அது எப்படி அன்ஸ்கிராம்பிள் பண்ணுறது இது எல்லாமே பார்த்துச்சு ஓகேவா நவ்
revision. A sentence is a group of dash arranged to make complete meaning. A sentence is a group of words arranged to make complete meaning. The next one, a sentence must starts with a capital letter. Sentence edhula start aganum? Capital letter la start aganum. Okay, then sentences are mainly of two kinds. Two kinds of sentences irukku. And what are they? Statement, questions. Okay. Statements can be made into questions by using question words like appa paathom illaya statement la irundhu nama questions make pannom eppadi make pannom sila question words use panni and what are the question words what when who and why okay idai use panni nama or statement a question a maathikalam okay and thank you so much.